ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா நினைக்கிறேன். நான் வந்து உங்கள் எல்லாருக்கும் கிராண்ட் கேம் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கிராண்ட் கேம் வந்து பண்ணலாமா அப்படி நான் யோசிச்சுட்ருக்கேன். நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள், பண்ணு ப்ரோ இல்லை பண்ண வேணாம். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம், அது செமையாக இருக்கும், பயமாக இருக்கும், திக் திக்குன்னு இருக்கும், வேறு லெவல் கேம்னே சொல்லலாம். அந்த கேம் பண்ணலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். கமெண்டில் வந்து சொல்லுங்கள், பண்ணலான்னு சொன்னால் பண்ணலாம், இல்லைனா வேணாம் விட்டுலாம், நம்ம ஃப்ரீ ஃபயர் வீடியோ போடலாம். ஏன்னா சூப்பராக இருக்கும் கேமு, பயமாக இருக்கும், அதில் செம்மையாக இருக்கும். மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. சரி ஓகே, இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சோலோ மேட்ச் தான், அதுவும் வேறு லெவலில் போச்சு. பறக்கும் போதே சில பேரை தெரிக்க விட்டாச்சு, இதை பறந்து போகிற மாதிரி இருங்க அவன் அடிக்கும் தப்பு ஸ்டாண்டா. எங்கே பார்த்தாலும் பறக்கிறானுங்க, தேவர்த்தம் பறக்கிற மாதிரிங்க. இந்நேரம் செத்துருக்குனாவன், ஆனாலும் வரவில்லை, கில்லு வரல. ஆனால் ஒருத்தர் இறங்கினா பாருங்க தெரியல, அவனை தலையில் வச்சு அடித்தாச்சு. இந்நேரம் கில்லு வந்திருக்கணும், ஆனால் என்னாச்சுன்னு தெரியல. இன்னொருத்தன் அடித்தான், ஆனால் சுத்தமாக கில்லு வரல. இங்கேயும் ஒருத்தர் தான். சரி, அவனுக்கு நான் இனிமே வந்து மார்க் பண்ணி காட்டுச்சு, அதனால் வந்து நான் வந்து அவனை கில் பண்ணி தூக்கியாச்சு. இங்கே அவனா கொரோனா கேரக்டர் போட்டது அட்டை டேய், எனக்கே தெரியாமல் கொரோனா கேரக்டர் போட்டுனீங்கன்னா அது நிற்கிறான் பாருங்க. இங்கிருங்க, அவனை முடிச்சு விட்றோம். அப்படி போயிட்டு கன் எடுத்து வரத்துக்குள்ளே கொரோனா கேரக்டர் போட்டு அங்கே போய் நிற்கிறான். அந்த லெவலுக்கு வேகமாக ஓடுறான் தலைவன். டேய், நான் வேகமாக ஓடுறேன், இங்கே வருவான் கண்டிப்பாக, வந்தால் அவனும் அவனை முடிச்சு விட்றலாம். டேய் வாடா வாடா, நான் ஷாட்கன் கையில் இருக்கேன். அவனை ஷாட்கனை தூக்கிட்டு ஓடியாரான். ஓகே, அவனை முடிச்சாச்சு. அவன் ட்ரெக்கில் ஊட்டியும் பொறிக்கிட வேண்டியது தான். என்ன வச்சிருக்கான்? ஓகே, க்ரோஸாக வச்சுருக்கான், க்ரோஸாக எடுத்துக்கும். இருங்க, நான் க்ரோஸாக போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன், இல்லை வேலைக்கு ஆகாது. ஏன்னா க்ரோஸாக தான் நல்ல கண்ணு. ஏன்னா சைலன்சர் போடலாம், அதனால தான் எடுக்கிறேன். ஏன்னா இங்கே ஒரு சைலன்சரை பார்த்தேன், இதே இருக்குது பாருங்கள். இந்த சைலன்சருக்காக தான் நான் போய் க்ரோஸாக எடுத்துகிட்டு வந்தேன், இல்லை எடுத்துகிட்டு வந்துருக்க மாட்டேன். ஏன்னா M6 சைலன்சர் போட முடியாது. போடுற ஒரு ஆப்ஷன் இருந்தால் கண்டிப்பாக M6D யூஸ் பண்ணிருப்பேன். ஆனால் அந்த ஆப்ஷன் இல்லையே, ஆல்ரெடி எடுத்துனா. ஓகே, ஆல்ரெடி ஒருத்தன் எடுத்து வச்சிருக்கான், எவன் எடுத்தான் தெரியல. அங்கே ஒருத்தன் நிற்கிறான், ஆனாமத்தா இருங்க, அவனை முடிச்சு விட்றோம். ஓகே, நெட்டு கட்டாகி நிற்கிறான் போல இருக்கு. ஓகே சாவடா பாவம், நெட்டு கட்டாயிடுச்சு போல இருக்கு. இங்கே ஒருத்தன் ஓடனானே, இதே ஒருத்தன் ஓடுறான். இருங்க, இவனையும் முடிச்சு விட்றோம். ஓகே சூப்பர், முடிச்சாச்சு. போயிட்டு அவன்கிட்ட என்ன லூட் இருக்குன்னு போய் பார்த்து எடுத்துட வேண்டியதான். நம்மள்கிட்ட வேறு டோக்கன் இல்லை, டோக்கன் இருந்தால் அந்த வெண்டிங் மிஷினில் போட்டு எல்லாத்தையும் எடுத்துடலாம். பரவாயில்ல, நான் எங்கள் பேர் டோக்கன் கலெக்ட் பண்ண முடியுதான்னு பார்க்கும். ஏன்னா ரெண்டு டோக்கன் இருந்தால் லெவல் 3 வெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். முதல்ல அந்த லெவல் 3 வெஸ்ட்டை முதல்ல வாங்கணும். வச்சிருக்கான டோக்கனு, ஒன்றுமே வச்சிடல. சரி ரைட், இப்போ பொறிக்கிட்டு தான் வரணும். அப்போ எங்கே தேடி கிடைக்குதான்னு பார்க்குறேன். ஓகே, இதையும் எடுத்துக்கணும். இந்த ஈவெண்ட்டே நான் கம்ப்ளீட் பண்ணல முடிஞ்சளவுக்கு. சரி, நான் போய் டோக்கன் தேட போகிறேன். டோக்கனு கிடைக்குமா? ஓகே இல்லை, கிடைச்ச வரைக்கும் ஓகே. ரெண்டு டோக்கன் கிடைச்சி சூப்பர். இந்த டோக்கனை வச்சு நான் போய் வாங்கிட வேண்டியதான். பரவாயில்ல, இந்த ரெண்டு டோக்கனை வச்சு லெவல் 3 வெஸ்ட்டு கொடுக்குறாங்கன்னா வேறு லெவல் தான். ஏன்னா லெவல் 3 வெஸ்ட் எடுத்துலாம் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அந்த காலத்திலலாம் இப்போலாம் சும்மா தூக்கி போட்டு போகிறானுங்க போகிற லெவல் 3 வெஸ்ட்டு, அந்த லெவலுக்கு கிடைக்குது. சரி ரைட்டு, நான் போயிட்டு இன்னும் கொஞ்சம் லூட்டு. ஓகே, நம்ம இன்னிலர் எடுத்துக்கோம். எவன்டா லேண்ட்மேன் வச்சுதே அடிக்கிறானே, லேண்ட்மேனுக்கு லேண்ட்மேனை பார்த்தா கையோட ஒருத்தன் அடிக்கிறான். இதை அடிக்கிறான் பாருங்கள். இருங்க, அவனை முடிச்சு விட்டு போய் வெஸ்ட் எடுத்துரும். டேய், இந்நேரம் லேண்ட்மேனில் மாட்டுறப்ப எல்லாம் ஆயில் பேரில் என்ன ஒரு சிக்கல்லாம் மாட்டிக்கிட்டு தெரியுமா? கொஞ்சம் நேரத்தில் வந்து முடிச்சு விட்ருவான். அங்கேருந்து ஒருத்தர் சுடுறானா, லேண்ட்மேன் வேறு கீழே இருக்கா, ஆயில் பேரில் இருக்கா, நல்ல வேலை ஆயில் பேரில் சுடலாமா, சுட்டுந்தானா காலி. அந்த லெவலுக்கு வந்து எனிமி யோசிக்காதனால நம்ம தப்பிச்சிட்டோம். நான் அப்போ இப்படி வரேன், ஏன்னா எனக்கு தெரியும் அவன் ஓடுறான். நான் பார்த்தும் தெரிஞ்சவனே ஓடுறான். இவ்வளோ நேரம் அடிச்சுட்டு இருந்தான், ஒழிஞ்சு ஒழிஞ்சு நான் எங்கே போகிறேன்னு பார்த்துட்டே இருந்தான் போல இருக்கு. அடிச்சதை நான் பார்த்ததும் தலைவன் தெரிச்சுட்டு ஓட்டான். எங்கே ஓடனான்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் சுற்றிட்டு வருவான்னு நினைக்கிறேன். இருங்க, செக் பண்ணி பார்க்கும், தெரியும் இங்கே தான் வருவான். ஏன்னா அவன் ஓடுறான், எப்பயாச்சும் ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அடிக்கலான்னு ஒரு பிளானை போட்டான் போல இருக்கு. ஏன்னா நம்ம பார்த்தா ஓட ஆரம்பிச்சிட்றான். இங்கே இருக்கான், இங்கே இருக்கான் பாருங்க. எங்கே வந்து பார்த்தீங்க, இங்கே இருக்கான் பாருங்க. நான் எப்போ வருவேன், எப்போ சொல்லலான்னு காத்திருக்கான் போல இருக்கு. டேய், எங்ககிட்டே வா, இதை வரணாயிரா. போயிட்டு அவன் கிட்ட போய்ட்டு அடிச்சிடும். இல்லைனா கிரண்டு கிண்டை தூக்கி போடும், சர்ப்ரைஸ் பண்ண முடியும். இனிமையாக கிரண்டு இருக்கா? இங்கே விருந்து பெயிண்ட் மட்டும்தான் கிடக்கு. பெயிண்ட் அப்புறம் ஒரு இது ஃப்ளாஷ் இருக்குது, ஃப்ளாஷை தூக்கி போடும். ஓகே, இந்த பெயிண்ட்டை வச்சு என்ன பண்ணுறது, இந்த பெயிண்ட்லாம் போல கீழே தூக்கி போனோம். ஏன்னா நடுவில் நடுவில் வந்து கடுப்பு ஏற்றும். சரி ரைட்டு, இங்கே இருக்கான், ஆளை காணுமே. நான் வந்து எங்கே பா நின்று நின்று பார்த்துருந்தேன், கடைசியில் பார்த்தா அந்த நான் தற்கொயிர் நான் வந்து கீழே வந்து செத்து போயிடுச்சு. இதே பாருங்கள், இதை செத்துருக்கான் பாருங்க, கொடுமை. நான் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் தேடிட்டு கிடக்குறேன் மில்லில், கடைசியில் பார்த்தா கீழே வந்து செத்து கிடக்கு நாய், இது தெரியாமல் போச்சு. ரைட்டு, நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து மேலே வந்தாச்சு, இங்கே வந்தாச்சு. இங்கே வந்து எவனாச்சும் எனிமி கிடைப்பான்னு தேடி தேடி பார்த்தேன். ஒருத்தனும் போடலாதுக்கப்புறம் ஜிப்லைனில் ஒருத்தன் ஆயா போயிட்டு இருந்தேன். டே, இங்கடா போடுற, இவ்வளோ ஆயா போயிட்டுருக்கான். கீழே நேரம் ஒருத்தர் சுடுறான், ஏடபிள்யூ வச்சுட்டு கீழே ஒருத்தர் சுடுறான். ரைட்டு ஓகே, அவன் ஜிப்லைனில் போகிறவன் தப்பிச்சிட்டான். கீழே இருக்கிறவன போய் தேடி பார்க்கும், கிடைச்சானா அவனை அடிக்கலாம். ஏன்னா ஜிப்லைனில் போகிறவன் சுயின்னு போயிட்டான். ஆனால் இன்னும் ஒருத்தவனு கீழே நின்று ஏடபிள்யூ வச்சு சுட்டுட்டு இருந்தான். இங்கே தான் சுட்டான். இப்போ செக் பண்ணி பார்க்கும், இருக்கானான்னு. இருந்தால் நல்லது, ஆளை ஒரு மண்டையே போட்டுடலாம். இருக்கானா? இல்லை, காணும், இவனையும் காணும். அங்கே ஒருத்தவன் கீழே வந்து செத்த மாரி இங்கேயும் ஒருத்தனை காணாமல் போயிடுச்சு. என்னடா இப்படி பண்ணுறீங்க டேய், ஏண்டா இங்கே ஒருத்தன் கூட இல்லை. ஓகே, இவனும் தப்பிச்சிட்டான், எந்த சைடு ஓடனான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இவனை ஜிப்லைனை பிடிச்சிட்டு திரும்பி போயிருப்பான்னு நினைக்கிறேன். நான் போய் பீக்குக்கு போய் செக் பண்ணி பார்க்க, கண்டிப்பாக பீக்கில் இருப்பானுங்க தான் நினைக்கிறேன். அதேமாரி பீக்கில் இருந்தானுங்க, இருக்கானுங்க பாருங்க. இருங்க, இவனையாச்சும் முடிச்சு விட்றோம். ஓகே தப்பிச்சிட்டான்,
டேய் என்னடா இது, அடியே ஓட மாட்டுது. முதல்ல இந்த சென்சிட்டிவிட்டியை மாற்றணும் 4x ஸ்கோப்புக்கு, ஏன்னா தூக்கிட்டு மேலே ஓடுது. இருங்க நான் அதையும் மாற்றுறேன். இவனுங்களை ஒருத்தனையாச்சும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சென்சிட்டிவிட்டியை மாற்றோம். ஏன்னா தூக்கிட்டு மேலே ஓடுது. ஒரு ரெண்டு குறைச்சி வச்சா தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். குறைச்சி பார்க்கும். எங்கடா இருக்கடே வெளியே வாடா வாழே. பின்னாடி வேறு ஒருத்தர் ஏடி சொல்கிறானே, ஓடுறா கைப்புள்ள ஓடு 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 ஓடு. அடப்பாவிடே இங்கேருந்து நான் அந்த இவ்வளோ நேரம் பின்னாடி வரதும் ஏடியில் வச்சு சொல்கிறான். ஓகே நம்ம வந்து இப்போ சென்சிட்டிவிட்டி வந்து மாற்றிடும், ஒரு ரெண்டு குறைச்சி வச்சிடும், அதான் நல்லது. ரைட்டு 100 ஒரு 98 வச்சிடும். ரைட் வச்சாச்சுடா 98 வச்சாச்சு. ஓகே இனிமே வந்து ஓடுன்னு நினைக்கிறேன், ஏன்னா தூக்கிட்டு மேலே மேலே ஓடுது ஸ்கோப் வச்சா. ஓகே அவன் தப்புச்சிட்டான். இருங்க அப்படி போய் நான் சுற்றிட்டு வந்து அடிக்கிறேன், ஏன்னா வர மரத்தில் கவர் பண்ணிட்டு இருக்கான். அதுக்குள்ளே முடிச்சிட்டான்டா. டா ஏன்டா அப்படி பண்ணுற, நான் அவனை அடிக்கலன்னு வச்சிருந்தா அதுக்குள்ளே ஒருத்தன் ட்ராகனை வச்சு அவனை போட்டான். ஏன்டா அப்படி பண்ணுறேன், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு போய் சுற்றிட்டு வரலான்னு பிளானை போட்டு வந்தால் அசால்ட்டாக ட்ராகனை வச்சு ஒரு 2 காலி பண்ணிட்டான். ட்ராகனை பவரையும் குறைச்சிட்டான்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா ஒரு ஃபஸ்ட்லாம் 2 காலி, இப்போ ஒரு 3 அடிக்குன்னு நினைக்கிறேன். 1 தான் அதிகம், 1 நல்லதுதான், பரவாயில்ல நமக்கு நல்லதான் ட்ராகனை பவரை குறைச்சிது. இல்லைனா நம்மளை போட்டு எத்தனை வாட்டி ட்ராகனை போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்கானுங்க. வெளியேடா இருங்க நான் ஒரு சுட்டு காட்டுறேன், சுட்டு காட்டினா தான் இவனால் வெளியே வருவானுங்க. கடைசி வரைக்கும் வெளியே வர மாட்டானுங்க. டே சுட்டு காட்டுண்டா, இப்பயாச்சும் வெளியேடா. டேய் வாடா வராடியா, வரமாட்டானே. ரைட்டு இப்போ வரவே மாட்டான் போல இருக்கு. அதுக்கப்புறம் அங்கே ஒருத்தனை பார்த்தேன், அவனை முடிச்சாச்சு. பார்த்தீங்களா சென்சிட்டிவிட்டி மாற்றங்க அப்புறம் தான் கரெக்டாக ஹெட்ல விழுது. இல்லைனா 100 வச்சுருந்தானா மேலே தூக்கிட்டு வருவோம். டே ஈரா ஈரா இவனையும் முடிச்சிடலாம், இவனும் ஏடே விளையாமா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க. ஓகே இவனையும் முடிச்சாச்சு. பார்த்தீங்களா 100 வச்சுருந்தா தூக்கிட்டு ஓடி இருக்கும். நான் சொல்கிறது 4x ஸ்கோப்புக்கு, அது 98 குறைச்சதுனால கரெக்டாக ஹெட்ல போய் அடிக்குது. இந்தமாதிரி தான் சென்சிட்டிவிட்டி மாற்றி விளையாடுங்க. நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும், உங்கள் ஃபோனோட சென்சிட்டிவிட்டி நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும், வேறு எவனும் கண்டுபிடிச்சி தரமாட்டான். இந்த யூடியூப்பில் போடுற சென்சிட்டிவிட்லாம் போட்டு சீரழிஞ்சிடாதீங்க, அதையும் சொல்லிக்கிறேன். சிரைட்டு இவன் நிறைய இது மூலம் இந்த குளுவால் இதெல்லாம் கீழே தூக்கி போகிறோம். இந்த பெயிண்டில் டப்பாலாம் கடுப்பு ஏற்றுது, நான் எடுக்கவே மாட்டேறேன். ஆட்டோமேட்டிக்காக வந்து ஏறிக்குது. இதே பாருங்கள் இப்போ ஆட்டோமேட்டிக்காக இன்னொன்று வந்து ஏறிச்சு, இதையும் தூக்கி போடுறேன் நான். இதே இருக்கு பாருங்கள் கீழே தூக்கி கூட சாவு சனியும் முடிச்சது. அவனை எடுக்கவே இல்லையே, நீயே வந்து உட்காந்துக்கிற. முதல்ல அந்த ஈவெண்ட் ஐட்டம்லாம் போய் ஆஃப் பண்ணி வைக்கணும் செட்டிங்ஸில் போயிட்டு. ஆனால் ஆஃப் பண்ணி வச்சா அந்த இது கிடைக்க மாட்டேது, அந்த டைஸ் வந்து கிடைக்க மாட்டேது. டைஸும் எடுக்க மாட்டான், மொத்தமாக ஆஃப் வச்சிடறானுங்க. தூக்கிறான்னு போகணும். இங்கே ஒருத்தர் இருக்க நான் பார்த்துட்டேன், ஏன்னா யுவேவே போட்டு பார்த்தேன், மினி யுவேவே. ஆனால் இங்கே ஒருத்தர் இருக்கான்னு காட்டிச்சு, இவன் தான் கடைசி வரைக்கும் வெளியே வரமாட்டான். ஓகே ஜோனு வந்துருச்சு, கண்டிப்பாக ஜோனுக்கு வெளியிருந்தானா ஆகணும். நீ எதுக்கு வரையோ இல்லையோ, ஜோனுக்கு வெளியே வந்தானா ஆகணும். வாடா இப்போ வாடா பார்த்துக்கிறேன், எம்ம நேரம் தான் உள்ளே உட்காந்துருப்போம், நானும் பார்க்குறேன். வா வா வெளியே வா வா, இதே கூஸ்டான் பாருங்கள். இருங்க அவனை முடிச்சு விட்றோம். இன்னா மாரி ஆட்டம் காட்டுறான்டே, தப்பிக்கிறானே தப்பிக்கிறானே, லக்கி ஃபெல்லோ. உன்னை விட மாட்டேன் ஐரா. ஓகே முடிச்சாச்சு, வெளியே வரலங்க. இவர் எவ்வளோ நேரமாக நானும் சுட்டு 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 கூட காட்டிட்டேன், கண்ணை வச்சு சுட்டு காட்டினா கூட வெளியே வரமாட்டான். ஏன் இந்தமாரி பண்ணான்னு தெரியல. ஓகே இவன்ட்டு போய் கொஞ்சம் லூட் இருக்கான்னு பார்க்கும். ஓகே அடடே என்னடா இவ்வளோ குழுவில் வச்சுருக்கான், இவ்வளோ குழுவால் வச்சுக்கிட்டு மாட்டா நீ வெளியே வர முடியல உட்காந்த அடா பாவி. ஓகே 22 குழுவில் வச்சுருக்கான், சூப்பர். 20 குழுவில் வச்சுருக்கான் நினைக்கிறேன், மொத்தமாக எடுத்தாச்சு. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்கானுங்க. ஓகே இவனையும் முடிச்சு விட்றோம், இவனே போய் லூட்லாம் எடுத்துகிட்டு நம்ம லாஸ்ட் ஜோனில் போய் வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும். லாஸ்ட் ஜோன் வந்தாச்சு. இப்போ வந்து ஒரு யுஏவி போட்டிருக்கேன், மினி யுஏவியை. ஒரு எனிமி எங்கே இருக்கான்னு காட்டி கொடுத்துருச்சு, அவனை போய் அடிக்கும். மினி யுஏவியில் காட்டி கொடுத்துருச்சு. டேய் வாடா இப்போ வாடா இப்போ வாடா இப்போ வாடா, இவனையும் முடிச்சாச்சு. இன்னும் ஒருத்தவன் தான் இருக்கான். இந்த யுஏவி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கு, ஆனால் நம்ம இருக்கிற இடத்தையும் காட்டி கொடுத்துரும், யூஸ் பண்ணால் அது ஒரு நல்லது தான் நல்லது. இன்னும் ஒருத்தவன் தான் இருக்கான், அவனை எங்கே இருக்கான்னு தேடி கண்டுபிடிக்கலாம். டேய் எங்கடா இருக்கா, நான் வெளியே வெட்ட வழியாக சுற்றிட்டு இருக்கேன், வா வாடாயே வந்து பாரா வந்து பாரா, எங்கே இருக்கான்னு தெரியல. தேவடியாராம் பாருங்க. ஓகே ரைட்டு பார்த்துட்டேன், இவனையும் முடிச்சிடும். ஓகே முடிச்சாச்சு, வேறு லெவல் வெறித்தனமாக போய் அவங்கச்சு. ஓகே கைஸ் மறக்காமல் வந்து கம்மலில் சொல்லுங்கள், கிராண்டி கேம் பண்ணலாமா வேணாமான்னு. நீங்கள் சொன்னால் தான் நான் செய்வேன். சரி ஓகேவா. ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிட்டு நினைக்கிறேன். பாய் பாய், டேக் கேர்.